எதற்கெடுத்தாலும் பாஜகவை வம்புக்கு இழுத்து விடுகிறார் ஓபிஎஸ். பாஜகவுக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்கிறார். ஆனால் பாஜக எங்கள் உட்கட்சி விவகாரத்தை பற்றி பேசவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பாஜக ஆர்வம் காட்டாத நிலையில் ஓபிஎஸ் பாஜகவை களத்தில் இறக்கிவிட பகீரத பிரயத்தனங்களை செய்து வருகிறார். ஓபிஎஸ்இன் இந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமி அணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படும் நிலையில் ஓபிஎஸ்ஐ விமர்சித்துள்ளார் இபிஎஸ் அணியின் தளவாய் சுந்தரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுகிறார். தேமுதிக சார்பில் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்த் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் சிவபிரசாத் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா நவநீதன் போட்டியிடுகிறார். இந்த இடைத்தேர்தலில் இப்படி பலமுனை போட்டி நிலவுகிறது. அதிமுக சார்பில் ஓபிஎஸ் சிபிஎஸ் என இரு அணிகளும் களமிறங்குவதாக அறிவித்துள்ளன. ஆனால் அதிமுகவின் இரு அணிகளின் சார்பிலும் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இடைத்தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் தொடர்ந்து தத்தம் ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இருவருமே 100க்கும் மேற்பட்டவர்களை தேர்தல் பணிக்குழுவில் நியமித்துள்ளனர். எனினும் ஓபிஎஸ் அணி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சருக்களை சந்திக்க விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக ஓபிஎஸ் அணியினர் பாஜகவை களமிறக்கி விடுவதற்காகவே காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் தங்கள் அணி போட்டியிடும் என்று அறிவித்த போதே பாஜக போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணாமலையிடமும் இதே விஷயத்தை தெரியப்படுத்திய நிலையில் குஜராத்திற்கும் சென்று பாஜக இந்த இடைத்தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் பாஜகவோ இதில் ஆர்வம் காட்டவில்லை. தங்களது குறி நாடாளுமன்ற தேர்தல்தான் என்றும் இந்த இடைத்தேர்தலில் தாங்கள் வலிமையை காட்ட வேண்டிய அவசியமில்லை, ஆளுங்கட்சி பணபலத்தை காட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். ஆனாலும் ஓபிஎஸ் அணி விடவில்லை. 118 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அறிவித்த பின்னரும் கூட பாஜக தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்தால் உடனடியாக ஓபிஎஸ் வேட்பாளரை அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பாஜக போட்டியிட விரும்பினால் தங்கள் தேர்தல் பணிக்குழுவினர் பாஜகவிற்காக பணியாற்றுவார்கள் என்று ஓபிஎஸ் அணியின் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருந்தார். இப்படி ஆரம்பம் முதலே ஒவ்வொரு விஷயத்திலும் பாஜகவை இழுத்து விடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளது ஓபிஎஸ் அணி. இதனை எடப்பாடி அணியைச் சேர்ந்த தளவாய் சுந்தரம் விமர்சித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி எம்எல்ஏவுமான தளவாய் சுந்தரம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இரட்டை இலை சின்னம் வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவின் எடப்பாடி அணி போட்டியிடுவது உண்மை என்று குறிப்பிட்டார். அதில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்று தெரிவித்த அவர், ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார். அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவராவது எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு பேசினார். ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார். அதற்கு அடுத்தாற்போல் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினார். எனவே இதுபோன்ற செயல்களில் ஓபிஎஸ் ஈடுபடுவது நாடறிந்த உண்மை என்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் வேலையை தான் ஓபிஎஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். எதற்கெடுத்தாலும் பாஜகவை வம்பெழுக்கும் ஓபிஎஸ் பாஜகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறேன் என்கிறார். பாஜக அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பற்றி பேசவே இல்லை என்று குறிப்பிட்ட தளவாய் சுந்தரம், ஓபிஎஸ் தான் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்கியவர், தர்மயுத்தத்தை ஆரம்பித்தவர், ஓபிஎஸ் தான் சுயநலவாதி, அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு பாஜக காரணமல்ல, ஓபிஎஸ் தான் காரணம் என்றும் தெரிவித்தார்.